அடுத்தது கேதுவனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் 7, 16, 25 தேதியில் பிறந்தவர்களுக்கும் அஸ்வி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களான அதிர்ஷ்ட காலங்கள். ஓகே, கஜலட்சுமி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், தேங்க்யூ சார், போட்டிருக்கீங்க, நன்றி. அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் 7, 16, 25, 34, 43, 52, 61, 70, 79. இந்த நம்பர்ல வந்து அவங்க கூட்டுத்தொகையை வேற எதனா யூஸ் பண்ணலாமா? இந்த நம்பரை யூஸ் பண்ணலாமே, இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த நம்பரை எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் அதெல்லாம். ஓகே, சுனி மகம் மூலம் 7ஆம் தேதி 16, 25 தேதியில் பிறந்தவர்களுக்கானது, கீழின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கானது, சரிங்களா? இவர்கள்லாம் வந்து இந்த நம்பர்களை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டிய புகைப்படம் படம் வந்து பார்த்துடலாம். இவங்க பார்க்க வேண்டியது டேக் ஆஃப் பிளான், பிளேன் இருக்குல்ல, டேக் ஆஃப் பிளேனோடது. ஆமாம், 7ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும், ஏன்னா ராகு கேது இல்லையா? ராகு கேது அப்படிங்கிறது ரெண்டு பேர் ஒரே அமைப்பில் தான் இருக்கும். அதனால் இவங்க வந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய பிளேனுடைய புகைப்படத்தை பார்க்கறது, அதுமாரி புத்தாவுடைய படத்தை பார்க்கறது. ஏன்னா 7ஆம் நம்பருங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது. ஓகே, இப்போ ஞானம் அடைந்த புத்தனுடைய படத்தை வச்சுக்கிறது. ஓகே, சரிங்களா? அதுமாரி உங்களுக்கு பிடிச்ச குருஜினுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறது, சித்தர்கள் படத்தை வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சித்தர்களுடைய படத்தை வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் தியானங்களில் இருக்கக்கூடிய ஞானிகளுடைய படத்தை பயன்படுத்தலாம். ஓகே, 7, 16, 25 பிறந்தோம். ஆமாம், அதுமாதிரி அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த படத்தை நீங்கள் பயன்படுத்துறது நன்மை தரும். ஓகே, சூப்பர், சரிங்களா? ஓகே.